டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த முறை தீபாவளி பசுமையாக கொண்டாடுவது பற்றி உங்களோட சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் பசுமையான தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீதிமன்றம் கூட பசுமை தீபாவளி கொண்டாடுங்க, வெடி வெடிக்கக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாமுமே இந்த தடவை அந்த பசுமையான தீபாவளியை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போமா? வருடத்தில் எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் கூட தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனிப்பு வழங்குறது, புத்தாடை வழங்குறது, நிறைய வெடிகளை வெடிக்கிறது, இப்படி எல்லாருமே மகிழ்ச்சியை மிகவும் பகிர்ந்து கொள்வாங்க. எனவே இந்த நாளில் நாம் தீபாவளி கொண்டாட இருக்கிற இந்த வேளையில் நம்ம இந்த பசுமையான தீபாவளியை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். தீபாவளி அப்படின்னாலே தீமை அப்படிங்கிற ஒரு இருள் அகற்றி நன்மை என்ற வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் தீபாவளியை கொண்டாடி வருகிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு மாற்றங்களை தீபாவளி அன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை அந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் முறை மாறிக்கிட்டே இருக்கு. நம்முடைய இயற்கையான வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காலத்தில் தீபாவளி சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் கூட மாசு ஏற்படுத்தாத வகையில், மக்கள் உயிருக்கு எந்த வகையிலும் மாசு ஏற்படுத்தாத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எப்பவுமே வந்து தீபாவளி கொண்டாடும் போது செயற்கையான முறையில் இருக்கக்கூடிய விளக்குகளை வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த நாளில் மட்டும் அந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நினைப்போம். அதற்கு மாற்றாக நாம் வந்து இயற்கையான முறையில் எரியக்கூடிய, சற்றும் இயற்கை சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் என்ன விளக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து அதை பயன்படுத்தினோன்னா அது நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தேனீக்களோட மெழுகால செய்யப்பட்ட விளக்குகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஆயில், ஏதாவது ஆயில் அப்படின்றதுக்கு பதிலாக ரோஸ் ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை பயன்படுத்தினோன்னா மிகவும் வாசமாகவும் இருக்கும், இயற்கைக்கு நலமானதாகவும் இருக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நாம் எல்லாருமே வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது பரிசளிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி பரிசளிக்கக்கூடிய முறையானது ஏதோ பரிசுகளை கொடுப்போம் அல்லது ஆடை அலங்கார பொருட்களை கொடுப்போம். ஆனால் இந்த முறை சற்று மாறுபட்டு ஏன் நம்ம செடிகளை பரிசாக கொடுக்கக்கூடாது? செடிகளை பரிசாக நாம் அளிக்கும்போது அது நமக்கு பிடித்தமானவர்களின் மனதில் நம்மை பற்றிய பசுமையான நினைவுகளையும் கூட நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல சற்றும் ஐயமில்லை. எனவே செடிகளை பரிசாக வழங்க நாம் முற்படலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீபாவளி அப்படின்னு பார்க்கும்போது குளியல் முறை, அதாவது அதிகாலையில் எழுந்து எண்ணெய் வைத்து குளிப்பது இயற்கையான அல்லது நடைமுறையில் உள்ள ஒரு செய்தி நமக்கு தெரியும். ஆனால் இந்த முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷாம்பு மாதிரியான செயற்கையான அல்லது கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சீயக்காய், செம்பருத்தி, வேப்பிலை, துளசி போன்ற இயற்கையான குளியல் பொருட்களை பயன்படுத்தி நாம் அந்த தீபாவளி குளியலை மேற்கொண்டால் நம்மளது உடலும் இயற்கையாக நறுமணமானதாக மாறும். அடுத்ததாக பார்த்தோன்னா தீபாவளிக்கு நம்மளுடைய வாசலில் அல்லது வீடுகளில் ரங்கோலி போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இந்த முறை பசுமை தீபாவளியை கொண்டாடுற நாளில் ரங்கோலியை செயற்கையான கோலமாவுகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக, கெமிக்கல் பவுடர்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாம் தானியங்கள், கலர் கலராக உணவு தானியங்கள் நிறைய இருக்குது, அந்த தானியங்களை பயன்படுத்தி ரங்கோலி போட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் அழகில்லை, சிறு சிறு உயிரினங்கள், பூச்சிகள், வண்டுகள் இது போன்ற குறிப்பாக எறும்புகளுக்கு அது மிகவும் பயனுள்ள உணவுப் பொருளாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இறுதியாக
கிரீன் பட்டாசு, அதாவது பசுமையான பட்டாசுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். பசுமையான பட்டாசுங்கிறது முழுமையாக சந்தைக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, நம்ம கையில் கூகுள் சர்ச் இருக்குது, எங்கே போனால் பசுமை பட்டாசு கிடைக்கும் அப்படின்னு தேடி அதை வாங்கி பயன்படுத்தும் போது, அந்த அதிக அளவிலான சத்தம் எழுப்பக்கூடிய வெடி நமக்கு தேவையில்லை. எத்தனையோ மக்கள் இந்த காலத்தில் இருதய நோயால் அவதிப்பட்டு இருப்பாங்க, வயது முதிர்வுனால் அவதிப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தொந்தரவில்லாத ஒரு பட்டாசுகளை நாம் வெடித்து மகிழலாம். அதே மாதிரி இதை நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி பிறருக்கும், நமது அண்டை அயலாருக்கும் இது போன்ற செய்திகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த தீபாவளியை பசுமையான தீபாவளியாக கொண்டாடலாம். குறிப்பாக அரசும் நீதிமன்றமும் அறிவுறுத்தியுள்ளபடி குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் அந்த வெடிகளை வெடிப்பதால் மாசுகளை புகைகளை பரப்பாமல் நாம் பசுமையான தீபாவளியாக இந்த நாளை தீபாவளியை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி, பிறருக்கும் தீபாவளி நல் வாழ்த்து செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.